வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கேமஸ்லேருந்து நமக்கு ஒரு புது ப்ராடக்ட்ஸ் ஒன்று அன்பாக்சிங் பண்ண போகிறோம். அந்த அன்பாக்சிங் பண்ணுறதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் இந்த ப்ராடக்ட்ஸில் என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, லெட்ஸ் கோ. லெட் டூ இட் கைஸ். ஓகே, ஃபைனலி வி ஆர் அன்பாக்சிங் த ப்ராடக்ட்ஸ். ஓகே, இந்த தெரியுது கை மூஞ்சி. ஓகே, ஐயோ எவ்வளோ கீழே தெரியுது பாருங்க. இருங்க எடுக்கலாம். ஆ, இந்த பபுள் ரேப்பில் நான் பார்த்ததே இல்லை கைஸ். நீட்டாக பேக்கேஜ் பண்ணியிருக்காங்க, வேறு மாதிரி இருக்குது. இருங்க, நம்மளோட ப்ராடக்டை ஃபஸ்ட் எடுக்கலாம். ஒன்றுன்னா அழகாக இருக்குது, குட்டி குட்டியாக. ஏய், சவுண்டாக பாருங்க, அம்மளே அன்பாக்சிங் பண்ணுவோம். இருங்க, என்ன இருக்குது பார்க்கலாம். அப்பா எல்லா பக்கமும் ஃபுல்லாக பபுள் ரேப் பண்ணி நீட்டாக வச்சுருக்கானுங்கப்பா. இது பார்த்தீங்கன்னா கிளாம்பு கைஸ், ஸ்டாண்டு. இது அப்படியே வந்துட்டு டெஸ்க்கு கீழே கனெக்ட் பண்ணிவிட்டு அது மேலே வந்து நம்ம வந்துட்டு கேமரா ஃபிட் பண்ணிடலாம், அவ்வளோதான். இருங்க, ஓப்பன் பண்ணுறேன் ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு. ஓகே, நெக்ஸ்ட் இரோ உள்ளேருந்து நெக்ஸ்ட் என்ன எடுக்கலாம். ஓகே, வந்துடுச்சு கைஸ். ஃபைனலி நம்மளோட கேமரா ஸ்டீரிங் வீல் பேக்கேஜிங் பாருங்கள், சும்மா தெரித்தனமாக பண்ணியிருக்காப்புல. ஓகே, இதை ஓப்பன் பண்ணலாம். ஃப்ரேமில் தெரியுதா? ஃபுல்லாக டைட்டில் தான் வச்சுருக்கேன், ஃபோக்கஸ் எங்கேயும் மிஸ் ஆகக்கூடாதுன்னு ஃபுல்லாக வச்சாச்சு. நம்ம தெரியுறமோ இல்லையோ, ப்ராடக்ட் தெரியணும். வேறு என்ன இருக்குது இந்த அருகே கைஸ்? படம் சுற்று வந்துடுச்சு. எண்ணெயை எடுத்து ஓரத்தில் வச்சுட்டு வேற என்ன உள்ள கொடுத்துருக்கான்னு பார்க்கலாம். வேற ஒன்றும் இல்லை கைஸ், அதை டிஸ்போஸ் பண்ணிடலாம். ஓகே, பெடல் ஷிஃப்டர் கொஞ்சம் ஓரத்தில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஸ்டீரிங் வீலை எடுத்து ஓப்பன் பண்ணி வரலாம். ஆஹா, ஃபுல்லா தள்ளி அன்பாக்சிங். நவ லெட்ஸ் அன்பாக்சிங் கைஸ். நம்ம வீட்ல இருக்கிற குட்டி ஒன்று கத்தி தான் கைஸ், அந்த கத்தியை வச்சு ஓபன் பண்ணலாம். ஹலோ, செம்ம டைட்டா இருக்கு கைஸ். இது வேற எங்கிட்டு திறக்கிறது, பிடிச்சி தூக்கணுமா? இரு இரு இரு, அவசரப்படாத. மேனுவல் தேவைப்பட்டா அப்புறம் பார்த்து படிச்சுக்கலாம். இதை தான் நம்ம பார்த்து படிக்கணும், எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு. அப்பப்போ கேமரா பார்க்க வேண்டியதுங்க, நம்ம செல்ஃபோன் நம்மளே ரெக்கார்ட் பண்ணுறதுனால ஃபோக்கஸ் எங்கேயும் மிஸ் ஆயிருமா, இல்லை கேமரா ப்ராடக்டை கரெக்டாக காட்டுறனா அப்படி. ஓகே கைஸ், ஃபைனலி பாருங்கள், வெறித்தனமாக இருக்குது. லாஸ்ட் டேக்கை விட இது நீட்டாக வேறு லெவலில், குட்டியாக காம்பேக்டாக, ஆனால் அழகாக ரியல் ஸ்டீரிங் மாதிரி இருக்குது கைஸ். பின்னாடி பார்த்தீங்கன்னா அதில் பவர் அடாப்டர் மாற்றம் மட்டும் கொடுத்துருக்காங்க, முன்னாடி வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த பட்டன்ஸ் தெரிஞ்சது நிறையா ஹாட் கீ இருக்குது பாருங்கள், யூஸ் பண்ணிக்கலாம். ஹீரோ ட்ராக்கு இது பார்த்தீங்கன்னா அதோடய சார்ஜர்ஸ் அடாப்டரு எல்லாம் உள்ளே வச்சுருக்காப்புல, வேறு எதுவும் உள்ளே இருக்காதுன்னு நினைக்கிறேன். இதுங்க ஓப்பன் பண்ணலாம். ஆனால் பாக்ஸு பயங்கர வெயிட்டாக இருக்குது கைஸ். புதுசாங்க நம்ம எப்படி நம்ம சிபியு ஃபேன் போடுவோம்ல, அது மாதிரி இது ஒரு ஃபேன் இருக்கு. இதை டிஸ்போஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் தூக்குப்போம்.
இதுவுமே செம்ம வீட்டாக இருக்கு, பார்க்க தாங்க குட்டியாக இருக்கு எல்லாமே, ஆனால் எல்லாமே ப்ராடக்ட் எல்லாமே செம்ம வீட்டாக இருக்கு. பார்த்து வாட்டி குதிச்சு விழுந்துட போகுது. உள்ள என்ன இருக்கு? இரு இரு இரு, காண ஒன்னத்தையுமே. ஓகே வெயிட் பண்ணுங்க, ஓபன் பண்ணலாம். எல்லாம் எவ்வளோ சேஃப்டியாக வச்சிருக்காங்க பாருங்க. லாஜிடெக்ல இப்படி பார்த்ததே கிடையாதுங்க. ஓகே இதாங்க பெடல் ஷிஃப்ட் கீழே இருக்கா. இப்போ ரெண்டு சைடு பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் ஒன்று ஒன்று வச்சுக்கணும், பிரேக்கும் ஆக்சிலேட்டரும். இதே மேனுவல் இருக்கு, இதில் அழகாக பார்த்து இதுலேயும் நம்ம போட்டுக்கிட்டோம். இதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் எங்கெங்க வழி மாட்டணும்னு. க்ளீனாக இருக்கு. இது அப்புறமாட்டி வச்சுக்கலாம். இதுக்கு ஒரு டைப் சி கேபிள் இருக்கு. வாய்ஸ் நம்ம இங்கேருந்து அவுட்புட் வந்துட்டு நம்ம ஸ்டீரிங் வீல் எடுத்துக்கணும். ரெண்டு இந்த ரெண்டு தான் பிரேக்கு ஆக்சிலேட்டர். இதை அப்படியே வச்சுட்டு ஸ்க்ரூஸ் வச்சு டைட் பண்ணால் முடிஞ்சிடுச்சு. ரொம்ப டைட்டாக இருக்குது கைஸ், ஆனால் அது மேலே ஒன்று வரும் பிரேக்கு ப்ரெஸ் பண்ணுறதுக்கு. அந்த அது இருந்தால் ப்ரெஸ் பண்ண முடியும். ஆ செம்ம டைட்டாக இருக்குது பிரேக்கு. இருங்க அது உள்ளே இருக்கான்னு பார்க்கலாம். இதையும் எடுத்து உரத்தில் வச்சிடலாம். நல்லா செமையாக இருக்கு கைஸ் குட்டியாக பிளேட்டு. ஒட்டிக்கலாம் பாரு. ஸ்க்ரூஸ்லேருந்து எல்லாமே அவங்களே கொடுத்துட்டாங்க. இதை வச்சு தான் ஃபுல்லாக டைட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணணும். இது கிளாம்ப் எடுத்துக்கிறேன். இது மேனுவல்ஸ் பார்த்தா ஃபுல்லாகவே நம்ம பார்த்துக்கலாம். ஃபுல்லாக குட்டி குட்டியாக இருக்கு கைஸ் இது. ஃபுல்லாக ஒன்று சேர்த்தோம்னா நம்ம ஸ்டீரிங் வீல் ரெடி ஆயிடும். ஆனால் கொஞ்சம் ஒரு 30 மினிட்ஸ் உட்காந்து மேனுவலை படிச்சுட்டு நம்ம மாட்டினோம்னா டக்கு டக்கு மாட்டலாம். ஏன்னா காம்பாக்டாக இருக்கும். எடுத்துகிட்டு நம்ம வெளியில் போகிறது இங்கே வேறு எங்கேயா ஷிஃப்ட் பண்ணுறோம், ரூமை ஷிஃப்ட் பண்ணுறோம்னா பெரிய பாக்ஸ் தான் இல்லை. குட்டி கொண்டு அழகாக நீட்டாக எடுத்துகிட்டு போயிடலாங்க. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இது ரெண்டே மேலே கீழே ஃபிட் பண்ணிட்டு ஸ்டீரிங் வீல் அது மேலே ஃபிட் பண்ணோன்னா நீட்டாக ஃபிட் பண்ணிடலாம். ஓகே நெக்ஸ்ட் நான் இதை எல்லாத்தையும் ஃபிட் பண்ணிட்டு இது எப்படி அவுட் புட் வந்துருக்கீங்கிறத ஃபைனலாக காட்டுறேன். ஃபுல்லாக பாருங்க கைஸ். ஓகே ஓகே